மகிகளுண்டே சாமி அப்பா பல மகளுண்டே பல மகளுண்டே சாமியே கன்னிகளுண்டே கன்னிகளுண்டே சாமியே ஐயப்போ அவருக்கு கொஞ்சம் வழிபடுச்சு அவருக்கு போனும் சரணம் அப்பா சரணம் தரணே சரணம் தரணே சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சாமி அப்பா ஐயப்பா சாமி அப்பா ஐயப்பா 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 ஐயப்போ ஐயப்பா ஐயப்பா நடக்க நடக்க ஜெயண்டு நான் பேக்கில் தான் உண்டு இல்ல இல்ல நீங்க இப்ப நிக்கண்ட ஆவசியம் இல்ல அத்தைக்கு ஆவசியம் வந்தா பரையா இறங்கணும் எத்த கேரி இருக்கணும் நம்மளு மொத்தம் இறங்கியாலே பம்பையில் எத்தலும் ஆதியம் ஃபோனு சார்ஜ் குத்தம் அவனே ஜோக்கா ஃபோனு சார்ஜ் குத்தம் சம்பந்தா நின்ற ஹோட்டலில் கைக்க இல்லைங்க நின்ற ஹோட்டலில் கைக்கல சார்ஜ் தானே கரண்ட் இல்லையா ஒரு ஜென்ரேட்டர்ல ஓட்டிக்கணும் பம்பையில் கரண்ட் உண்டாகும் நடக்க நடக்கும் சனியாண்ட பேக்கில் எந்த பள்ளம் நோக்கும் தாழ அச்சா பள்ள நோக்கு ஒரு மின்ட்டு ஸ்லிப்பாயா தாழ மறிஞ்சு விழுங்கள் இவட சைட்ல ஒரு வேலி கீழே ஒன்னும் இல்ல தாழ ஸ்லிப்பாயா கரணம் விட்டா அங்கே தாழ விழுந்து அத்தரண உருண்டு விழுந்து கலை அங்கே இதென்ன குத்தெல்லாம் இங்கே உண்டெங்கிலும் குழப்பில்ல கடைசி வரை இது போல உண்டெங்கிலும் குழப்பில்ல ஐயப்பன் கொண்டு போச்சா இத்தனை திவசம் கொண்டு வந்த ஐயப்பன் நாலு மணிக்கூர் இறங்கியாலும் ரெண்டு மணிக்கு தாழ திறக்கும் நாலு மணிக்கு அச்சா 12 மணிக்கு பம்பை எத்தி கலையும் 2 மணிக்குள்ள இறங்கி கலையா இறங்குச்சா ஐயப்பன் அச்சா இறக்குச்சா சாமியே சரணம் ஐயப்பா இறங்கும்போது சுவாசம் மட்டும் ஒன்னும் இல்ல மழையும் இல்ல பாகியத்தின் மழை இல்ல நல்ல வானம் ப்ளூ ஆயிட்டு ஆ நீ இப்போ அவட போயா தானே சோறு கழிச்சு ராத்திரி வர உச்சைக்கு சோறு கழிக்கா தோசைக்கும் கடலக்கறியண்ணி அது எழுப்பா இல்ல சா குறைச்சு ஊற ஆட்டுட்டு வல்லத்தில் தலப்பிச்சு குறைச்சு தலப்பிச்சு கொஞ்சம் உப்பு மிளகு பொடி இட்டா மதி இல்ல கஞ்சி பண்ணி கஷ்டமாய்த்தானே இருக்கினு கல்லும் பாறையும்
ഇല്ലല്ലേ, ഞാൻ നിങ്ങളുടെ പിന്നിലുണ്ട്. നോക്കി പൂഞ്ചോ, വലിയ വലിയ പാറയൊക്കെ ഉണ്ട് ഇടയ്ക്ക്. എത്ര വലിയ പാറ ഇത്? നിങ്ങൾ നടക്കും ചേ, ഞാൻ പറ ഇതിനവർ പറഞ്ഞിട്ടാവല്ലോ ടഫായിട്ടുണ്ടായിരുന്നു. സ്വാമിയേ സ്വർണ്ണമയ്യപ്പ അമ്മോ, ഇതന്നെ പറഞ്ഞവർ ഇറങ്ങാൻ ബുദ്ധിമുട്ടുണ്ടാവുന്നു. ഫുള്ള് പാറയല്ലേ. ചിലപ്പോ ഫുള്ള് മഴയ്ക്ക് പാറയൊക്കെ പാസി പിടിച്ച കടന്നു. നല്ല കാല മഴയില്ല അതന്നെ. ആ നല്ല ഭാഗ്യത്തിന് മഴയില്ല നമുക്ക്. മഴ ഉണ്ടെങ്കിൽ നടക്കാനേ സാധിച്ചിട്ടില്ലേ ചോ. വഴുക്കും ചെയ്യും. സ്വാമിന് എത്ര കിലോമീറ്റർ ഉണ്ട് താഴെ? സ്വാമി മൂന്ന് കിലോമീറ്റർ. മണ്ഡപത്തിലെ മുകളില് പമ്പാഗണപതി മണ്ഡപത്തില്
நல்ல அடர்த்தி காடுச்சா இல்ல சுவாமியே சரணம் ஐயப்பா ஒரு சாதனங்களை ஷிஃப்ட் செய்யணும் கடைக்கு சாமி எவ்வளவு தூரம் இருக்கு நீ என்ன 3 கிலோமீட்டர் சாமி இருக்கு நல்லா இறக்க இருக்கா ரெண்டா அச்சா 2 கிலோமீட்டர் இறக்கம் 1 கிலோமீட்டர் நேரம் பம்பாக்கு நம்ம 1 கிலோமீட்டர் வந்துட்டேச்சா இத்தனை ரைட் வரண்ட வரண்ட எத்தனை வழிய மரம் எவ்வளோ பெரிய மரம் பாருங்க அது வரைக்கும் இருக்கு மேல ஃபுல்லு மலை ஏறுறத விட இறங்குறது தான் டஃப் இதெல்லாம் அவர் பறஞ்சுட்டா டஃப் ஆகிட்டுண்டு சுவாமி சரணமையப்பா
அப்ப அரை கிலோமீட்டர் இறக்கம் ஒரு 3 கிலோமீட்டர் நடத்தும் இல்ல பம்பைக்கு ஒரு 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் நேரம் நடத்தும். அப்ப அச்சா ஒரு 3 மணிக்கூர் நம்ம எத்தலையும் நமக்கு நம்மள நடத்தின 3 மணிக்கூர் சிறிய சிறிய பில்லர் வந்து கொண்டிருக்கணும். வீட்டுல போயிட்டு கரையும். அதே ஹாய், எத்தனை வயசாகி எத்தனை வயசாச்சு பாப்பா? வயசு என்ன? 6 வயசு. வெரி குட்.
சுவாமியே சரணமையப்பா. இதுதான் வந்து கரிமலை இறக்கம். கரிமலை ஏற்றத்தை விட கரிமலை இறக்கம்தான் வந்து ரொம்ப டஃப். அது இறங்கிட்டோம் அப்படின்னா நேராக அடுத்தது பம்பா. இப்போ வந்து இறக்கம் முடிகிறதுக்காச்சு. சுவாமியே சரணம். இன்னொரு 6 கிலோமீட்டர் நடந்தால் இறக்கம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து பம்பை தொடங்கி, பம்பைக்கு இன்னொரு 2 கிலோமீட்டர் நடந்தால் நேராக, அதாவது அதுக்கப்புறம் வந்து சமதளம் தான். அதுக்கப்புறம் நேராக நடந்தால் 2 கிலோமீட்டர் பம்பால் நிறுத்திடும். சுவாமி சரணம். இப்போ பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக வந்து இறக்கம். இதுதான் வழி. இந்த மாதிரி தான் வந்து இது ஃபுல்லாக கரிமலை. அது கரிமலை இறக்கம். கரிமலை ஏற்றத்தை விட கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கேட்டிருப்போம் பாட்டு. அந்த கரிமலை ஏற்றத்தை விட கடிமட இறக்கம் தான் வந்து ரொம்ப கடினம். பம்பா நதியோட தண்ணி ஓடுற சத்தம் கேட்குது. எத்தரைக்காயாச்சுன்னு நினைக்கிறேன். சத்தம் கேட்குதா, தண்ணி ஓடுற சத்தம்? இந்த மரங்களுக்கு பின்னாடி தான் பம்பா நதி ஓடுது. இதோட கரிமலை இறக்கம் முடியுது. நீ அடுத்தது நேராக ஒரு 2 கிலோமீட்டர் நடத்தோம்னா பம்பா ஏற்றிடும். பம்பா நதி பக்கத்தில் ஓடுது. கரிமலை இறக்கம் முடிஞ்சு இதோட.